இன்றைக்கி வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி சிலபஸோடைய மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸை வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் ரேஷ்னல் நம்பர். ரேஷ்னல் நம்பரை பற்றி பார்க்க போகிறோம். ரேஷ்னல் நம்பரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வெரி ஃபஸ்ட்டு நம்ம நம்பர்ஸ் எல்லாமே என்னன்றது தெரிஞ்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட நேச்சுரல் நம்பர்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோம். அடுத்து ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ், ரேஷ்னல் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1, 2, 3, 4. ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸுக்கு அடுத்து வந்தது ஹோல் நம்பர். 0 சேர்ந்து 1, 2, 3, 4ன்றது வந்து ஹோல் நம்பர். ஓகே, இன்டீஜர்ன்றது வந்து அந்த ஸ்கேலில் மைனஸ் சைடு, இந்த சைடு வர சொல்கிறதையும் தான் சேர்த்து சொல்கிறது இன்டீஜர்ஸ். ஸோ 0, 1, 2, 3, தென் -1, -2, -3 இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் இன்டீஜர்ஸ். ஓகே, இப்போ வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ்னு சொல்ல வரோம். ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்றது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஃப்ராக்ஷன் நம்பர்ஸை தான் ரேஷ்னல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஃப்ராக்ஷன்ன்றது வந்து ஒன்று திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் பை சொன்னதெல்லாம் கிடையாது. ஃப்ராக்ஷன்றது வந்து என்னன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி ஒரு ஸ்கேலில் 1 சென்டிமீட்டர், அதாவது 0 to 1 சென்டிமீட்டருக்குள்ள 10 டிவிசபிள்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த 10 டிவிசபிள்ஸை தான் ஃப்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 1/10, 1/10 வந்து 1/10, 2/10 வந்து 1/2, 3/10 1/3. இதைத்தான் நம்ம வந்து ரேஷ்னல் நம்பராக சொல்ல வர்றோம். அதாவது 1/10, 2/10, 3/10 அப்படின்னு வந்துச்சு. இப்போ வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியும் வச்சுக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணாமலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியும். 2/10, 4/10 எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இதைத்தான் நம்ம வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து 0, 0+ ரேஷ்னல் நம்பர்ஸ் அண்ட் மைனஸ் ரேஷ்னல் நம்பர்ஸ். இதுவே தான் நம்ம வந்து ஃப்ராக்ஷன்லேயும் சொல்கிறோம். ஃப்ராக்ஷன் ஆல்சோ ரேஷ்னல் நம்பர்ஸ் தான். ஓகே, இப்போ ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரேஷ்னல் நம்பர்ஸுக்கு 4 ப்ராப்பர்ட்டிஸ், 4 வகையான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. க்ளோசர், கம்யூட்டேட்டிவிட்டி, அசோசியேட்டிவிட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதியிருக்கேனோ அதை ஃபஸ்ட்டு நீங்களும் எழுதி வச்சு மைண்டில் ஏற்றிக்கோங்க. அதாவது க்ளோஸ்ன்றது வந்து சிம்பிள் விஷயம்தான், அதை வந்து நான் உங்களுக்கு புக்கை பார்த்தே சொல்லிக் கொடுத்துறேன். அடுத்து கம்யூட்டேட்டிவிட்டினா என்னதுன்னா a+b = b+e. அதாவது ஏன்ற ஒரு இதையும் பின்ற ஒரு நம்பரையும் ஆட் பண்ணாலும் சரி, பியையும் ஏயும் மாற்றி ஆட் பண்ணாலும் ஆன்சர் வந்து ஒன்று தான்ற விஷயத்தை தான் இந்த கம்யூட்டேட்டிவ்ல சொல்கிறாங்க. அதை தான் a+b = b+eன்னு சொல்கிறாங்க. ஓகே, அசோசியேட்டிவிட்டின்றது வந்து 3 நம்பர் சேர்ந்தது. அதாவது a+b+c, அதாவது 3ஐயுமே ஆட் பண்ணால் ஒரே ஆன்சர் தான் வரும். அதை வந்து ஏ தனியாகவையும் பிஏயும் சிஏயும் ஆட் பண்ணிவிட்டு ஏ கூடையும் ஆட் பண்ணலாம், ஏஎம் பிஏயும் ஆட் பண்ணிக்கிட்டு சி கூடையும் ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை எந்த விதத்தில் ஆட் பண்ணாலும் ஆன்சர் வந்து சேமாக தான் இருக்கும். இதை பற்றி சொல்கிறது தான் அசோசியேட்டிவிட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டின்றது மல்டிப்ளைகளை சொல்கிறாங்க. அதாவது a+b+c, ab+ac, அதாவது ab+ac, அதாவது ஏ வந்து இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே கொண்டு போய் மல்டிப்பிள் பண்ணுறோம். அதே மாதிரி தான் a+b-c, அதாவது ab-ac, இதை தான் சொல்கிறாங்க. இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி. ஓகே, இப்போ வந்து இந்த கம்யூட்டேட்டிவிட்டி அண்ட் அசோசியேட்டிவிட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி இதெல்லாம் நம்ம சம்மில் பார்க்குறப்பயே ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துட்டே வந்துடுறேன். இதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். க்ளோஸ்ன்றது வந்து ஒன்று சிம்பிளான விஷயம்தான். அதாவது ஒரு சாதாரண நம்பர்ஸு ரெண்டு ஆட் பண்ணுறப்ப அதே ஒரு ஹோல் நம்பர் ரெண்டு எடுத்துக்கிட்டோம், 0+5, அதே ஆட் பண்ணுறப்ப ஹோல் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ ஹோல் நம்பர்ஸை வந்து அடிஷனில் க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோசர் ப்ராப்பர்ட்டியில் க்ளோஸ்ட் ஆகுது. அதே மாதிரி சப்ட்ராக்ஷன், ரெண்டு எனி நம்பர் ரெண்டை வந்து எடுத்துக்கிட்டு மைனஸ் பண்ணோம்னா அதுவுமே ஹோல் நம்பர்ஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ சப்ட்ராக்ஷன் ஆல்சோ க்ளோஸ்டு, மல்டிப்ளிகேஷன் ஆல்சோ க்ளோஸ்டு, பட் டிவிஷன் பண்ணுறப்ப அது ரேஷ்னல் நம்பராக மாறிடுது. சப்ட்ராக்ஷனில் வந்து மைனஸில் போயிடுறேன், டிவிஷன்லையும் சப்ட்ராக்ஷன்லையும் மட்டும் நாட் க்ளோஸ்டு. ஏன்னா டிவிஷனில் ரேஷ்னல் நம்பராகவும் சப்ட்ராக்ஷனில் வந்து இன்டீஜர் சைடும் போயிடுது. ஸோ
இந்த ஹோல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் க்ளோஸ்டாகவும் சப்ட்ராக்ஷனும் டிவிஷனும் நாட் க்ளோஸ்டாகவும் இருக்குது. இப்போது இன்டீஜர்ஸ், ரெண்டு இன்டீஜர்ஸ் எடுக்கிறப்ப ஆட் பண்ணுறப்ப ஒரு இன்டீஜர் தான் கிடைக்கும். அதாவது மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், எனி இன்டீஜர் தான் கிடைக்கும். ஸோ இது அடிஷன் க்ளோஸ்டு, சப்ட்ராக்ஷன் க்ளோஸ்டு, தென் மல்டிப்ளிகேஷன் ஆல்சோ க்ளோஸ்டு. பட் டிவிஷன் பண்ணுறப்ப ரேஷ்னல் நம்பர் ஆகிட்டனால இட்ஸ் நாட் க்ளோஸ்டு இன்டீஜர். ஓகே, இப்போ ரேஷ்னல் நம்பருக்கு போகிறோம். ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆர் க்ளோஸ்டு அண்டர் அடிஷன். ரெண்டு ரேஷ்னல் நம்பரை ஆட் பண்ணுறப்ப ஒரு ரேஷ்னல் நம்பர் தான் கிடைக்கிது, அதனால் அது க்ளோஸ்டு ஆயிடுது, அடிஷனில் க்ளோஸ்டு ஆயிடுது. தென் சப்ட்ராக்ஷன் ஆல்சோ, சப்ட்ராக்ட் பண்ணுறப்பையும் ஒரு ரேஷ்னல் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ சப்ட்ராக்ஷன்லேயும் ரேஷ்னல் நம்பர் க்ளோஸ்டு, மல்டிப்ளிகேஷன்லேயும் சேம் பாலிசி தான், பட் டிவிஷன்லேயும் சேம் பாலிசி. பட் ஏ டிவைடு ஜீரோ, அதாவது நம்ம எப்பயுமே ஒரு நம்பர், எனி நம்பர் மீன்ஸ் என்னது, பி பை கியூ. பீன்றது வந்து எனி நம்பர், கியூ வந்து அதாவது இப்போ ஒன்னு ஒரு நம்பர் சொல்கிறோம்னா இது மீனிங் என்னென்னா ஒன் பை ஒன். டூன்னு ஒரு ஹோல் நம்பர் சொல்கிறோம்னா இதுக்கு கீழே ஒன் இருக்குன்றது அர்த்தம். இதை தான் பி பை கியூன்ற ஷேப்பில் வந்து ஒவ்வொரு நம்பரும் இருக்குன்னு சொல்ல வர்றோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இந்த கீழே இருக்கிறது வந்து ஜீரோ ஆயிடுச்சுனா அது இன்டெஃபினேட்டிவ். அதனால் சப்போஸ் கியூன்றது வந்து ஜீரோ ஆயிட்டால் ஏ டிவைட் பை ஜீரோ அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நாட் டிஃபைன்டு, இதை வந்து மல்டிப்ளிகேஷனில் டிஃபைன்டு பண்ண முடியாது. ஸோ மல்டிப்ளிகேஷனில் ரேஷ்னல் நம்பர் க்ளோஸ்டாக இருக்கும் ஏ ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கிற ஏ டிவைட் பை ஒன்னாக இருக்கிற வரைக்கும், அதாவது பி கியூ ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கிற வரைக்கும், கியூ வந்து ஜீரோ ஆயிடுச்சுன்னா நாட் க்ளோஸ்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இனி நெக்ஸ்ட்டு வந்து கம்முடேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து 1.1 எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அப்படியே நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்துடுறேன். தேங்க்யூ.